வெல்கம் டு சினிமா கிராவிட்டி. இன்னைக்கு நம்ம 2024ல் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு ஃபேமிலி ஆக்ஷன் ட்ராமா மூவியோட முழுக்கதை நாம் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேரு குண்டூர் காரம். சரி வாங்க நம்ம இந்த படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே குண்டூர் காரம் அப்படிங்கிற ஒரு ஊரை காமிப்பாங்க. அந்த ஊரில் சத்தியம் அப்படிங்கிற ஒருத்தர் அவரோட ஃபேமிலி கூட ரொம்ப நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவரோட மனைவியோட பேரு வசுந்தரா, அவருக்கு ஒரு பையனும் இருப்பான், அவனோட பேரு ரமணா. இப்போ நைட் ஒரு பழைய பாட்டு கேட்டுட்டு அவரோட ஃபேமிலி கூட நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இவரோட வீட்டுல தான் அவரோட தங்கச்சி, தங்கச்சியோட ஹஸ்பண்ட், தங்கச்சி பொண்ணுன்னு இவங்க எல்லாரும் இருப்பாங்க. சத்தியமோட ஃபேமிலி பிசினஸே மிளகாலாம் விக்கிறது தான். அதுக்காக மிளகாலாம் விக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய குடோன் ஒண்ணு இருக்கும். அந்த குடோன் கிட்ட சில பேர் வராங்க. அவங்க வந்து அந்த குடோன்ல ஒரு பாம வச்சு அப்படியே பிளாஸ்ட் பண்றாங்க. அந்த குடோன் தீ பத்தி எரியுது. இது சத்தியத்துக்கு அவரோட குடும்பத்துக்கு தெரிய வர அவங்க எல்லாம் வேக வேகமா அந்த குடோன் கிட்ட வராங்க. அந்த குடோனை எரிச்சவங்க கிட்டயும் எதுக்காகடா இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு எதுவும் சொல்லாம இந்த சத்தியத்தை போட்டு அடிப்பாங்க. பாக்குற சத்தியமோட தங்கச்சி ஹஸ்பண்ட் என்னோட மச்சாமலேயே கை வைக்கிறியா அப்படின்னு இவங்கல ஒருத்தரோட கழுத்தை வெட்டிடுவாரு. அவர் அந்த இடத்திலேயே பாத்தீங்கன்னா இறந்து போயிருவாரு. இத பாக்குற வசுந்தராவும் இவ்வளவு நேரம் அவங்க பையனோட கைய புடிச்சிட்டு இருந்தவங்க இப்ப உடனே அந்த கைய விட்டுட்டு அவங்களோட பையனை விட்டு அப்படியே நடந்து போற மாதிரி காமிப்பாங்க. அந்த குடோன் இருக்குல்ல, அது இப்ப மறுபடியும் வெடிச்சு அதுல இருந்து நிறைய தீப்பொறியா வருது. அதுல இருந்து ஒரு தீப்பொறி இந்த சின்ன பையன் ரமணாவோட கண்ணிலேயே படுது. இதுக்கப்புறமா சத்தியமா அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க. அவரோட தங்கச்சி ஹஸ்பண்ட் தான் அப்படி கழுத்தை விட்டு கொலை பண்ணிருக்காரு. ஆனா எதுக்காக இந்த சத்தியம் ஜெயிலுக்கு போறாரு அப்படின்னு தெரியல. இவரு ஜெயிலுக்கு போன உடனேயும் அவரோட மனைவி வசுந்தராவும் பாத்தீங்கன்னா சத்தியமா விட்டும் அவங்களோட மகன் ரமணா விட்டும் பிரிஞ்சு போயிருவாங்க. ஆனா எதுக்காக, என்ன காரணத்துக்காக அவங்களோட ஹஸ்பண்டை விட்டும் அவங்க பெத்த அவங்களோட மகன் ரமணா விட்டும் பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு தெரியல. இப்படி பிரிஞ்சு வந்து அவங்களோட அப்பாவோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. இவரோட பேரு வெங்கடசாமி. இவர் அவரோட பொண்ணுக்கு ரெண்டாவதா வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. வசுந்தராக்கு அந்த ரெண்டாவது கல்யாணத்துல ஒரு மகனும் பிறக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா 25 வருஷம் கழிச்சு காமிப்பாங்க. இந்த 25 வருஷ காலத்துல வசுந்தரா அரசியலுக்கு வந்து அவங்க ஒரு லா மினிஸ்டரா மாறி இருப்பாங்க. அதுக்கு காரணம் இவங்களோட அப்பா தான். இவங்களோட அப்பா வெங்கடசாமியோ ஒரு மிகப்பெரிய பொலிட்டீஷியன் தான். இப்ப மதுன்னு ஒருத்தரை காமிப்பாங்க. இவர் இந்த வெங்கடசாமியோட ஒரு அல்லக்கை மாதிரி. இத்தனை வருஷம் உங்களோட அரசியல் வாழ்க்கையில உங்க கூடவே நான் இருந்திருக்கேன், எனக்கு இந்த வாட்டி எம்பி சீட் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. இல்ல மது, இந்த வாட்டி உனக்கு எம்பி சீட் கொடுக்க முடியாது. இந்த வாட்டி என்னோட பொண்ணோட மகன், என்னோட பேரனுக்கு தான் எம்பி சீட் கொடுக்க போறேன். என்னோட பேரனையும் என்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியா மாத்தி கட்டணும், அதான் என்னோட ஆசையே. அதனால உனக்கு இந்த வாட்டி எம்பி சீட் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. இது இந்த மதுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை தருது. இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷனும் நடக்க போகுது. வசுந்தராவோட ரெண்டாவது திருமணத்துல பிறந்த மகன் தான் இந்த எம்பி எலெக்ஷன்ல நிக்க போறாரு. அவர் எம்பியா எப்படியாவது ஜெயிச்சாகணும், அவரு தோக்கறக்கு ஒரு சான்ஸ் கூட இருந்துடக்கூடாது அப்படின்னு அவரோட தாத்தா நினைக்கிறாரு. இவரு தோக்கறக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்பதான் இவருக்கு வசுந்தராவோட ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல பிறந்த ரமணா தான் இவருக்கு ஞாபகம் வராரு. உடனே இவர்கிட்ட வேலை செய்யற லாயரை கூப்பிடுறாரு. இவரோட பேரு பாணி. யோ பாணி, என்னோட பொண்ணுக்கு ஒருத்தன் பிறந்தால ரமணா, அவனை உடனே இந்த இடத்துக்கு வர சொல்லி, என்னோட பொண்ணுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு ஒரு பத்திரத்துல சைன் போட்டு கொடுக்க சொல்லு, உடனே இந்த இடத்துக்கு அவனை வர வச்சு இதை நீ பண்ணு அப்படிங்கிறாரு. பாணியும் குண்டூர்கார ஊர்ல இருக்க ரமணாவோட மாமாக்கு போன் பண்ணுவாரு. இப்பதான் படத்தோட ஹீரோவை காமிப்பாங்க. இவருதான் ரமணா. ரமணாக்கும் எதுக்கு அந்த லாயர் போன் பண்ணாரு அப்படின்னு தெரிய வருது. இப்ப அவரோட தாத்தா வெங்கடசாமியோட கட்சி ஆபீஸ்க்கு வந்திருப்பாரு. அந்த லாயர் கிட்டயும் என்ன பத்திரத்துல சைன் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. உனக்கும் உன்னோட அம்மாக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சைன் போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட ரமணாக்கு ஷாக்கா இருக்கு. இவர் 25 வருஷமா அவரோட அம்மாவை பார்க்கவே இல்ல. அவரோட அம்மா எதுக்காக இவரை விட்டு பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த கட்சி ஆபீஸ்ல தான் இவரோட அம்மாவும் இருப்பாங்க. சரி அவங்களோட அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாரு. ஆனா அங்க இருக்க செக்யூரிட்டிலாம் இவரோட அம்மாவை பாக்குறதுக்கு விடவே மாட்டாங்க. இவர் அந்த பத்திரத்துல சைன் பண்ண மாட்டாரு. அதுக்கு பதிலா அவரோட தாத்தாவோட கட்சி கொடி, அவரோட தாத்தாவோட கட் அவுட் எல்லாத்தையுமே ஜீப்பால தள்ளி விட்டு போயிருவாரு. ரமணா வீட்டுக்கு வர்றாரு. அவரோட அப்பா சத்தியமும் வீட்டுல ஒரு ஓரத்துல அமைதியா யாருக்கிட்டையும் பேசாம உட்காந்துருப்பாரு. ரமணாவும் அவரோட அப்பா கிட்ட பேசவே மாட்டாரு. அவரோட அப்பா ஜெயிலுக்கு போனனாலதான் அவரோட அம்மா அவரை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அதனால அவரோட அப்பா கிட்ட பேச மாட்டாரு. அவரோட அப்பாவை அப்பான்னு சொல்லி கூட கூப்பிட மாட்டாரு. ஏதாவது பேசணும்னாலும் சத்தியம்னு பேர் சொல்லி தான் கூப்பிடுவாரு. ரமணாவை அவரோட அம்மா விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா சத்தியமோட தங்கச்சி, அதாவது ரமணாவோட அத்தை தான் இவரை வளர்த்திருப்பாங்க. இவரோட அத்தைக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்களையும் காமிப்பாங்க. சத்தியம்க்கும் இன்னைக்கு ரமணா எங்க போனாரு, யார பாக்க போனாரு அப்படின்னு எல்லாம் தெரிய வருது. உனக்கும் உன்னோட அம்மாக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பத்திரத்துல சைன் போட சொன்னாங்கன்னா போட்டுட்டு வர வேண்டியதானே. எதுக்கு தேவையெல்லாம் போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க, ஒழுக்கமா நாளைக்கு போயிட்டு அந்த பத்திரத்துல சைன் போட்டுட்டு வா அப்படின்பாரு. இதை கேட்ட ரமணாவும், இப்ப நாளைக்கு அந்த லாயர் பாணி இருக்காருல, அவரை பார்க்க வந்திருப்பாரு. அவரோட வீட்டுல இப்ப அந்த லாயர் இல்ல, ஆனா அவரோட பொண்ணு இருப்பாங்க. இவங்கதான் படத்தோட ஹீரோயின். இவங்க பேரு அமுக்தா. இவங்களை பார்த்த உடனே
ரமணாக்கு பிடிச்சு போயிருது. இந்த லாயருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு, அவருக்கிட்டதான் அந்த பொண்ணு பாணி சாரோட பொண்ணா, அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு விசாரிச்சுட்டு இருப்பாரு. அப்பதான் இந்த பாணி அங்க வருவாரு. நான் அந்த பத்திரத்துல சைன் போட்டு தரேன், ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட அம்மா எங்க இருக்காங்கன்னு நான் பாக்கணும் அப்படின்னு ரமணாவும் பாணி கிட்ட கேட்க, இந்த பாணி பாத்தீங்கன்னா ரமணாவோட தாத்தா வெங்கடசாமியோட வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாரு. அவரு பத்திரத்தை கையில வச்சுட்டு இந்த சைன் போடு அப்படின்பாரு. நான் ஃபர்ஸ்ட் என்னோட அம்மா பாக்கணும் அப்படின்பாரு. நீ பத்திரத்துல ஃபர்ஸ்ட் சைன் போடு, அதுக்கப்புறமா உன்னோட அம்மா வர சொல்றேன் அப்படின்பாரு. இல்ல ஃபர்ஸ்ட் என்னோட அம்மா வரணும், அவங்கள நான் பாக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த பத்திரத்துல சைன் போடுவேன் அப்படின்னு ரமணா சொல்ல, இந்த தாத்தா வெங்கடசாமி கோவம் வந்துடும், என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு இவர் அடிக்கிறக்கு வருவாரு. அதுக்கப்புறம் வயசாயிருச்சுல அப்படியே தடுக்கி கீழே விழுந்துருவாரு. உனக்குதான் வயசாயிருச்சுல, எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிற, என்னோட அம்மாவை மேல இருக்க ரூம்ல வச்சு பூட்டி வச்சுட்டு என்கிட்ட காமிக்க மாட்டேங்கிறியா, நான் இந்த பத்திரத்துல எல்லாம் சைன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பாத்தீங்கன்னா கோவமா வெளியே வருவாரு. அப்பதான் இவரோட அம்மா வசுந்தரா பாத்தீங்கன்னா அப்படியே பால்கனில நின்னுட்டு இருப்பாங்க, அவங்களோட நிழல் மட்டும் கீழே தெரியுது. இத பாக்குற ரமணாவும் அவரோட அம்மா பாக்குறதுக்கு திரும்புவாரு. ஆனா இவரு பாக்குறதுக்கு முன்னாடியே அவரோட அம்மா வீட்டுக்குள்ள போயிருவாங்க. ரமணாவும் சோகமா வீட்டுக்கு கிளம்புவாரு. இந்த தாத்தா வெங்கடசாமி அந்த லாயர் பாணி கிட்ட, பாணி நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நீ தான் அவன் கிட்ட அந்த பத்திரத்துல சைன் வாங்கணும், அவன் மட்டும் அவனுக்கும் என்னோட பொண்ணுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு இந்த பத்திரத்துல சைன் போட்டு கொடுத்தானா என்னோட பேரை எந்த ஒரு தடையும் இல்லாம எம்பி ஆயிருவான், எனக்கு அதுதான் வேணும், நீ மட்டும் அவன் கிட்ட பத்திரத்துல சைன் வாங்கலேன்னு வையன் உன்னோட வேலை போயிரும் அப்படின்பாரு. இத கேட்ட பாணி பயப்படுவாரு. இத பத்தி வீட்டுல அவரோட பொண்ணு கிட்டயும் சொல்ல, அவரோட பொண்ணு பாத்தீங்கன்னா சரிப்பா நான் அவர்கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு பாணி கூட ஒரு அசிஸ்டன்ட் இருந்திருப்பாருல, அவரையும் கூட கூட்டிட்டு ரமணாவை பார்க்க அந்த மிளகா குடோனுக்கு வந்திருப்பாங்க. ரமணாவும் அவரோட அப்பா மாதிரியே இந்த மிளகா பிசினஸ் தான் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் அமுக்தாவை பார்த்துட்டு நீ என்ன இங்க அப்படின்னு கேக்குறாரு. நீங்க மட்டும் அந்த பத்திரத்துல சைன் போட்டு கொடுக்கலனா என்னோட அப்பாக்கு வேலை போயிரும், நாங்க மாசமானா எவ்வளவு இஎம்ஐ கட்டுறோம் தெரியுமா, என்னோட அப்பாக்கு மட்டும் வேலை போச்சுன்னா எங்க குடும்பத்தோட நிலைமை அவ்வளவுதான், இந்த பத்திரத்துல மட்டும் சைன் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. சைன் எல்லாம் போட்டு தர முடியாது, ஒழுக்கமா இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்பாரு. அப்பதான் ரமணாக்கு வர வேண்டிய ஒரு பெரிய பிசினஸ் ஆர்டரிய ஒருத்தன் கெடுத்து விட்டுருப்பான். இவன் வேற யாரும் கிடையாது, படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல சில பேர் ரமணாவோட குடோனை எரிச்சிருப்பாங்க, அதுல ஒருத்தரோட முக்கியமான ஒரு அல்லக்கை தான் இவன், அந்த குடோனை எரிச்சிருப்பாருல அவரு பாத்தீங்கன்னா இந்த ரமணாவோட மாமாவாமா. ரமணாவும் நேர்ல அந்த மாமா பாக்க போறாரு. எங்கடா என்னோட முக்கியமான அல்லக்கை அப்படின்னு கேக்குறாரு. அவன் தானே அவன் ஜீப்ல தான் இருக்கான், இதுக்கு அவன் என்னோட பிசினஸ் ஆர்டரை கெடுத்து விட்டான் அப்படின்னு கேட்பாரு. அப்ப அந்த ஜீப்ல அந்த அல்லக்கை இருக்கானா அப்படின்னு சர்ச் பண்ணி பாப்பாங்க, ஆனா அந்த ஜீப்ல அல்லக்கை இல்ல, எங்கடா அவன் அப்படின்னு கேட்டு இந்த ரமணா போட்டு இவர் அடிக்க ஆரம்பிப்பாரு. ரமணா கோவம் வந்து இவரையும் இவரோட அடியாளிகளையும் போட்டு பயங்கரமா அடிப்பாரு. நான் தான் சொன்னல அவன் அந்த ஜீப்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீப் அப்படியே வெடிக்க வைப்பாரு. அந்த ஜீப் அப்படியே பறக்குது. அந்த ஜீப்போட கீழே தான் பாத்தீங்கன்னா அவனை கட்டி வச்சுட்டு அந்த ஜீப் அப்படியே வெடிக்க வச்சு பறக்க விடுவாரு. அந்த அல்லக்கை எல்லாம் பயந்து போயிருவான். இத பாக்குற இவருக்கும் ரொம்ப ஷாக்கா இருக்கு. ரமணா வீட்டுக்கு வர இப்ப அமுக்தாவும் அவங்க கூடயே வந்த பாணியோட அசிஸ்டன்டும் இப்ப ரமணாவோட வீட்டுக்கே வந்துருவாங்க. இவங்க ஒரு கார்ல வந்திருப்பாங்க. அந்த கார் திடீர்னு ரிப்பேர் ஆகி போயிருச்சாமா, அந்த கார் ரெடி பண்ண ஒரு மெக்கானிக் ஷாப்ல விட்டுருக்காங்க. அந்த கார் ரெடி ஆகிற வரைக்கும் நாங்க உங்க வீட்டுலயே தங்கிக்கட்டுமா அப்படின்னு ரமணா கிட்ட கேப்பாங்க. ரமணாக்கு ஏற்கனவே அமுக்தாவை பிடிக்கல, அதனால சரி தங்கிக்கோங்க அப்படின்பாரு. இப்ப ஹரிதாஸ்னு ஒரு மிகப்பெரிய ரவுடியை காமிப்பாங்க. இவன் ஏகப்பட்ட கொலை பண்ணிருக்கான், அவனை தூக்கி ஜெயில போனு லா மினிஸ்டர் இந்த வசுந்தரா முடிவு பண்ணிருப்பாங்க. ஆனா அவன் வசுந்தராக்கே போன் பண்ணிட்டு நான் ஜட்ஜோட பொண்ணை தூக்கிட்டேன், ஜட்ஜ் தீர்ப்பு சொல்ல கோர்ட்டுக்கு வந்தா தானே என்ன தூக்கி ஜெயில போடுவேன், இப்ப ஜட்ஜ் கோர்ட்டுக்கே வரமாட்டாரு, இதோட நிறுத்திக்கோ இல்லாட்டி நான் உன கொலை பண்ணிருவேன் அப்படின்னு இந்த ஹரிதாஸ் மிரட்டிட்டு இருப்பான். ஆனா இந்த வசுந்தரா பாத்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ் போயிட்டா ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு ஜட்ஜ் வருவாரு, அதே மாதிரி ஒரு மினிஸ்டர் போயிட்டா ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு மினிஸ்டர் வருவாங்க. ஆனா நீ ஜெயிலுக்கு போனேன்னு வைங்க 25 வருஷம் கழிச்சுதான் வெளியே வருவ, கொஞ்சம் பார்த்து தப்பு பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அமுக்தாவும் வேணும்னு இந்த ரமணா கிட்ட நல்லா பேசுவாங்க, அவரு கூட க்ளோஸ் எல்லாம் இருப்பாங்க. எதுக்காகனா அந்த பத்திரத்துல எப்படியாவது சைன் வாங்கிடணும் அப்படிங்கறக்காக தான் இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவரு கூட ஒன்னா சேர்ந்து பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறதுன்னு இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் டான்ஸ் ஆடும் போது ரமணாவோட வேட்டியை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு என்ஜாய்மெண்ட்ல ரமணாவோட வேஷ்டியை பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்க அப்படியே வேட்டியை கழட்டி விட்டுருவாங்க. ரமணாவும் பரவாயில்ல ஒரு என்ஜாய்மெண்ட்ல தானே இருந்துட்டு போகுது அப்படிங்கிறாரு. இப்படி ரமணாவே ஒரு ஜாலி மூடு கொண்டு வந்து அவரே இதெல்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. அப்பதான் முக்தா அந்த பத்திரத்தை எடுத்து காமிச்சு இதுல மட்டும் சைன் போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்களும் அப்படியே ஜாலியா வீட்டுக்கு போயிருவோம் அப்படிமாங்க. இப்பதான் ரமணாக்கு புரிய வருது, இதுக்காக தான் நீங்க ரெண்டு பேரும் என் கூட ஜாலியா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாணியோட அசிஸ்டன்ட் இருப்பார்ல அவரோட கண்ணத்திலேயே பாத்தீங்கன்னா அரைஞ்சிருவாரு. இதுக்கப்புறம் ரமணா கூட இருந்தா உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு அமுக்தாவும் அந்த அசிஸ்டண்டும் ரமணாவோட வீட்டுல இருந்து அவருக்கே தெரியாம கிளம்புவாங்க. இவங்க காரை ரெடி பண்ண கொடுத்த மெக்கானிக் ஷாப்க்கு வந்துட்டு என்ன ரெடி ஆயிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. சார் அரைக்குறையா தான் ரெடி ஆயிருக்கு, இன்னும் ஃபுல்லா ரெடி ஆகல, பிரேக் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறா. பரவாயில்ல பரவாயில்ல, உடனே நாங்க இந்த இடத்தை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் எடுத்துட்டு அப்படியே வேகமா ரிவர்ஸ் விடுவாங்க. அந்த இடத்துல ஒரு சிலை இருந்திருக்கு,
அந்த சிலை அப்படியே உடஞ்சு போய் அதோட தலை மட்டும் அப்படியே கீழே விழுகுது. அது யாரோட சிலை அப்படின்னு பார்த்தா, படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த குடனும் ஒருத்தன் எரிச்சிருப்பான்ல, சத்தியமோட தங்கச்சி ஹஸ்பண்ட் ஒருத்தரோட தலையை வெட்டி கொலை பண்ணிருப்பாரு, அவரோட சிலை தான் அங்க இருக்கு. இவரு வேற யாரும் கிடையாது, ரமணாவோட மாமான்னு ஒருத்தர காமிச்சிருப்பாங்கல்ல, அவரோட அண்ணன் தான் இவரு. இதை தெரிஞ்சுகிட்டா அவரும் கூட்டம் கூட்டமா ஆளுங்களை கூட்டிட்டு, என்ன தைரியம் இருந்தா என்னோட அண்ணனோட சிலையவே உடைப்பீங்க, நீங்க அந்த ரமணாவோட வீட்டு கெஸ்டா வந்தவங்க தானே, அவன் தான் வேணும்னே இதை பண்ண சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அமுக்தாவையும் இந்த அசிஸ்டண்டையும் அடிக்க வருவாரு. அப்பதான் இந்த இடத்துக்கு ரமணா வர்றாரு. அவரும் வந்து இவங்க கூட எல்லாம் சண்டை போட்டு அந்த அசிஸ்டண்டையும் அமுக்தாவையும் காப்பாத்துவாரு. அமுக்தாக்கு ரமணா இப்படி வந்து அவங்களை காப்பாத்தினதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரமணா மேல ஒரு காதல் வர ஆரம்பிக்குது. இவங்களும் ரமணாவை காதலிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப ரமணாவே அமுக்தாவை கார்ல கூட்டிட்டு அவங்களோட வீட்டுல போய் இறக்கி விடுவாரு. அப்போ அந்த பாணி பாத்தீங்கன்னா, பத்திரத்துல சைன் போட்டு தரீங்களா அப்படின்னு தான் கேப்பாரு. ரமணாவும் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருவாரு. இப்ப ரமணா கார்ல போயிட்டு இருக்கும் போது அவரோட காரை சில போலீஸ்ல நிறுத்தி ரமணாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. இப்படி எதுக்காக ரமணாவை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த லாயர் பாணி இருக்காருல, அவரு பாத்தீங்கன்னா இந்த ரமணா மேல ஒரு கேஸ் கொடுத்திருப்பாரு. அந்த தாத்தா வெங்கடசாமி இருக்காருல, அவரோட வீட்டுல இருக்க டிவி பர்னிச்சர்னு எல்லாத்தையுமே இந்த ரமணா உடைச்சிட்டு அவரோட வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யான கேஸ போட்டிருப்பாரு. அதனாலதான் ரமணாவை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த பாணியோட அசிஸ்டன்ட் வந்து ரமணாவை பெயில் எடுத்துட்டு அந்த தாத்தா வெங்கடசாமியோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு. நீ இந்த பத்திரத்துல சைன் போட்டேன்னா உன் மேல இருக்க கேஸ நான் எடுத்துருவேன் அப்படின்னு இந்த தாத்தா சொல்வாரு. இத கேட்ட ரமணா கோவம் வந்துரும், நீ என்ன கேஸ் எடுக்கிறது, நானே இந்த தப்பெல்லாம் பண்றேன் அப்படின்னு அந்த தாத்தா வெங்கடசாமியோட வீட்டுல இருக்க டிவியை போட்டு உடைப்பாரு. அதுக்கப்புறம் காஸ்ட்லியான லைட்டு பர்னிச்சர்னு எல்லாத்தையும் போட்டு அடிச்சு உடைச்சிருவாரு. இந்த சத்தத்தை கேட்டுட்டு மாடியில இருக்க ரமணாவோட அம்மா கீழே அப்படியே நடந்து வருவாங்க. ரமணாவும் 25 வருஷம் கழிச்சு அவரோட அம்மாவை இப்பதான் பாக்குறாரு. ஆனா அவரோட ஒரு கண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா அவருக்கு எப்பவுமே கொஞ்சம் மங்களா தெரியும். அந்த கண்ணையும் தடவிட்டு இப்ப அவரோட அம்மாவை அப்படியே தெளிவா பாப்பாரு. வசுந்தராவும் 25 வருஷம் கழிச்சு அவங்களோட பையனை பாப்பாங்க. ஆனா அவர்கிட்ட பாசமெல்லாம் பேச மாட்டாங்க. நீ என்ன ரவுடியாடா, குண்டூர் காரம்ல வீட்டுல இருந்தியா இல்லாட்டி தெருவுல இருந்தியா, இப்படி வந்து எல்லா பொருளையும் போட்டு உடச்சு போட்டுட்டு இருக்க அப்படின்னு இந்த ரமணாவோட கண்ணத்திலே அரைஞ்சிருவாங்க. இந்த ரமணாக்கு அவரோட அம்மா இப்படி அரைஞ்சது சோகமா தான் இருக்கும். இருந்தாலும் ரொம்ப வருஷம் கழிச்சு அவரோட அம்மாவை பாத்திருக்காரு. அவரோட அம்மா இவர்கிட்ட பேசியிருக்காங்க, இவரை அடிக்கிறேன்னு இப்ப தொட்டிருக்காங்கன்னு இவரு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அப்ப உடனே அவங்க அங்க இருக்க செக்யூரிட்டி எல்லாம் கூப்பிட்டு உடனே இந்த வீட்டுல இருக்க குப்பைய வெளியே தூக்கி போடுங்க அப்படிம்பாங்க. இதை கேட்ட அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் உடஞ்ச பொருள் எல்லாம் எடுக்க வருவாங்க. இருங்க இருங்க, குப்பைன்னு சொன்னது அந்த பொருளை கிடையாது, என்னதான் சொல்றாங்க, நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்திலேயே சைன் போட்டு கொடுத்துட்டு இப்ப சோகமா அந்த வீட்டை விட்டு போறாரு. ரமணாவோட குடோனுக்கு மது வருவாரு. அத அந்த வெங்கடசாமியோட அல்லக்கையா ஒருத்தர் இருந்திருப்பாருல, நான் எம்பி ஆகணும், எனக்கு எம்பி சீட்டு கொடுங்க அப்படின்னு வெங்கடசாமி கிட்ட கேட்டுட்டு ஏமாந்து போயிருப்பாருல. ஆனா வெங்கடசாமி அந்த எம்பி சீட்டை என்னோட பேரனுக்கு கொடுக்க போறேன், அவன் தான் இந்த எலெக்ஷன்ல நிக்க போறான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால இந்த மதுக்கு வசுந்தரா மேலையும் வசுந்தராவோட அந்த எம்பி எலெக்ஷன்ல நிக்க போற பையன் மேலையும் கோவம் இருந்திருக்கும். அதனால அவனை எதிர்த்துட்டு இவர் எம்பி எலெக்ஷன்ல நிப்பாரு. இவர் இப்ப எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா வசுந்தரா மேல ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரை கொண்டு வரணும். அதுக்காக தான் இப்போ ரமணாவை பார்க்க வந்திருப்பாரு. இவருக்கும் ரமணா தான் வசுந்தராவோட முதல் கல்யாணத்துல பிறந்த பையன் அப்படின்னு தெரிய வருது. உன்னோட அம்மா எத்தனை வருஷம் உன்னை பார்க்கவே இல்லை, இப்ப கூட உன் மேல ஏதோ ஒரு பொய் கேஸ் போட்டிருக்காங்களாம், நீ ஏன் கூட வந்து உன்னோட அம்மா இதெல்லாம் பண்றாங்கன்னு மீடியா கிட்ட சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உன்னோட அம்மா எலெக்ஷன்லயும் ஜெயிக்க முடியாது, நீ உன்னோட அம்மா பழி வாங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த மது சொல்ல, இதை கேட்ட ரமணா கோவம் வந்துரும், ஷட்டரை பூட்டிட்டு இவரை போட்டு அடி அடி நடிப்பாரு. என்னோட அம்மா பழி வாங்குறதுக்கு என்கிட்டயே வந்து கேக்குறியாடா அப்படின்னு மதுவும் தம்பி என்னை விட்டு என்னெல்லாம் அடித்தாங்க முடியாது அப்படின்னு ரமணாவோட காலை பிடிச்சு கெஞ்சுவாரு. ஆனா காலை பிடிச்ச கெஞ்சற சாக்குல அந்த ரமணாவோட பேக்கெட்ல இருக்க பர்ச தூக்கிடுவாரு. அந்த பர்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா ரமணா சின்ன பையனா இருக்கும் போது அவரோட அப்பா அம்மா கூட சேர்ந்து எடுத்த போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை இந்த மது தூக்கிட்டு இப்ப மீடியா கிட்ட காமிக்கிறாரு. இந்த போட்டோவை பாருங்க, வசுந்தராக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ரமணான்னு ஒரு பையன் இருந்திருக்கான். ஆனா அந்த பையனை விட்டுட்டு இவங்க தனியா வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணி இன்னொரு குழந்தையும் பெற்றிருக்காங்க. இப்ப அந்த பையன் தான் எம்பி எலெக்ஷன்ல நிக்க போறான். ஆனா இந்த இன்னொரு பையனோட நிலைமை என்ன, இந்த ரமணா என்ன பண்ணுவா, இத்தனை வருஷம் அவனை அவங்க பாத்துக்கவே இல்ல, ஒரு அம்மாவா இருந்துட்டு ஒரு பையனுக்கு இப்படி எல்லாம் பண்ணலாமா, அந்த வசுந்தரா உண்மையாலே ஒரு நல்ல பொண்ணா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா, இப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்கு நீங்க ஓட்டு போடணுமா, அந்த வசுந்தரா பண்ணதெல்லாம் தப்புன்னு புரிய வைக்கிற மாதிரி எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்கவீங்க, அப்பதான் அந்த வசுந்தராக்கு அவங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிய வரும் அப்படின்னு இவரும் மீடியா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. அந்த போட்டோவையும் காமிச்சு, வெங்கடசாமி உனக்கு உண்மையிலேயே எத்தனை பேரன் தான் இருக்கான், இந்த ரமணா தான் உன் பேரனா இல்லாட்டி அந்த எம்பி எலெக்ஷன்ல நிக்கிறவன் தான் உன் பேரனா அப்படின்னு இவரு கேட்டுட்டு இருப்பாரு. இதை கேட்ட தாத்தா வெங்கடசாமியும் உடனே போயிட்டு அந்த ரமணாவை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. இப்ப குண்டூர்காரம்கே வந்து ரமணாவை கூட்டிட்டு போக போலீஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. ஆனா அந்த போலீஸ்கே பயத்தை காமிச்சு அங்க இருந்து ஓட விட்டுருவாரு. இதை பார்த்த ரமணாவோட அப்பாவும், என்ன நீ போலீஸ் கிட்டே இப்படி பண்ற, நீ என்ன ரவுடியா அப்படின்னு கேக்குறாரு. என்னைக்கு இல்லாத அக்கறையா இன்னைக்கு வந்து கேக்குறீங்க, நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே
நீங்க தான், என்னோட அம்மா எதுக்கு என்ன விட்டு போனாங்க, எதுக்கு நம்மளை விட்டு போனாங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் இந்த சத்தியமும் எதுக்கு வசுந்தரா இவரை விட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த குடோன்ல தீ பத்தி எரிஞ்சிருக்குள்ள லாஸ்டா உருவாட்டி கூட அந்த குடோன் வெடிச்சு அதுல இருந்து ஒரு தீப்பொறி வந்து இந்த ரமணாவோட கண்ணில் பட்டிருக்குள்ள, அதனால ரமணாவோட ஒரு கண்ணே பாதிக்கப்பட்டிருக்கும். அவரோட கண்ணு பாத்தீங்கன்னா எப்பவுமே மங்களா தெரியற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். இதை உடனே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காமிச்சு நம்ம பையனுக்கு சரி பண்ணணும் அப்படின்னு இவங்க சத்தியம் கிட்ட கேட்டிருப்பாங்க. ஆனா சத்தியம் பாத்தீங்கன்னா அவரோட தங்கச்சி ஹஸ்பண்ட் அந்த குடோன்ல எரிச்சவரோட தலையை வெட்டியிருப்பாருல, அதனால அவரை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவரை ஜெயில இருந்து வெளியெடுக்கிறதுக்காக வேண்டி கோர்ட்டு கேசினே அலைஞ்சிட்டு இருப்பாரு. நான் எவ்வளவு முக்கியமான விஷயத்துக்கு போயிட்டு இருக்கேன், நீ என்ன இப்ப வந்து ஹாஸ்பிட்டல் போனோம் அங்க போனும் கூப்பிடுற, என்னால இப்பெல்லாம் வர முடியாது அப்படிம்பாரு. இது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பெரிய சண்டையாவே மாறிடும். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சத்தியமும் எனக்கு என்னோட பையனை எப்படி பாத்துக்கணும், எப்ப ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நீ ஒன்னும் சொல்ல வேணாம், ஃபர்ஸ்ட் நீ இந்த வீட்டை விட்டு போ, உனக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனாலதான் வசுந்தரா இந்த சத்தியமா விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனா அவரை விட்டு பிரிஞ்சு போகும்போது அவங்களோட பையனையும் கூட கூட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா சத்தியம் பாத்தீங்கன்னா அவரோட தங்கச்சி கிட்ட என்னோட பையனை மட்டும் எக்காரணத்து கொண்டோ அவகிட்ட அனுப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனாலே சத்தியமோட தங்கச்சியும் வீட்டோட கதவை பூட்டிட்டு ரமணாவை அனுப்பிச்சு வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வசுந்தராவும் சோகமா அவங்க அப்பா கூட தங்கியிருப்பாங்க. அந்த கோர்ட்டு கேஸ்ன்னு சத்தியம் அழந்தனால ரமணாக்கு ட்ரீட்மெண்டே பார்க்காம விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் லேட்டா தான் கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சிருப்பாங்க. டாக்டரும் இவ்வளவு லேட்டா கொண்டு வந்தனால உங்களோட பையனோட கண்ண சரி பண்ண முடியாது, அவனோட அந்த ஒரு கண்ணு வாழ்க்கை முழுக்க அவனுக்கு அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் ரமணாவும் அந்த பர்னிச்சர்லாம் ஒடிச்சிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு அவரோட அம்மாவை பார்க்கும் போது அவரோட ஒரு கண்ணு மட்டும் மங்களா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு காரணம் இதுதான், தன்னோட பையனோட கண்ணு இப்படியானது காரணம் சத்தியம் தான், அதனால சத்தியமா ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணி அந்த குடோனை எரிச்சவரோட கழுத்தை விட்டு கொலை பண்ணது இவரு கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட் சத்தியம் தான் அப்படின்னு இவங்க கோர்ட்ல கை காமிச்சிருப்பாங்க. அதனாலதான் சத்தியமும் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. இதுதான் நடந்திருக்கும். சத்தியமும் ரமணா கிட்ட நான் இன்னைக்கு பண்ண தப்பாலதான் உன்னோட கண்ணும் இப்படியாச்சு, என்னோட ஒய்ஃப் என்ன விட்டு போனா அவன் என் கிட்ட கோவப்பட்டது கரெக்ட் தான், ஏன்னா நான் அந்த மாதிரியான தப்பு தானே பண்ணிருக்கேன், ஆனா அதுக்கப்புறமா உன்னோட அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கலாம்ல, எதுக்கு வசுந்தரா உன பார்க்கவே வரல, உன்னை திருப்பி ஏன் கூட்டிட்டு போகவே இல்ல, இது மட்டும் எனக்கு சுத்தமா புரியவே இல்ல, 25 வருஷமா உன்னை ஏன் அவ பார்க்காமலே இருக்கா, ரமணா எனக்கு என்னோட ஒய்ஃப் ஏன் என்ன விட்டு போனா அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா ரமணா ஏன் உன்னோட அம்மா இப்ப வரைக்கும் வந்து உன்னை நேர்ல பாக்கல, உன்கிட்ட 25 வருஷமா ஏன் பேசவே இல்ல, ஏன் உன்ன தள்ளியே வச்சிருக்கா, அதுக்கான காரணம் என்னன்னு நீ தான்ப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்தியம் போறாரு. இத கேட்ட ரமணாவும் அப்படியே சோகமாயிருவாரு. எதுக்கு இவரோட அம்மா இத்தனை வருஷம் இவரை தள்ளியே வச்சிருந்திருக்காங்க, எதனால இவர்கிட்ட பேசவே இல்ல அப்படின்னு இவருக்கு ஒண்ணு புரியல. இவரும் ரொம்ப சோகமாவே இருப்பாரு. இப்ப வசுந்தரா ஒரு கார்ல போயிட்டு இருப்பாங்க, அந்த கார் திடீர்னு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது, வசுந்தராவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. இத நியூஸ்ல பாத்துட்டு ரமணாவும் வேக வேகமா அவரோட அம்மா பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் வருவாரு. ஆனா அங்கேயே அவரோட அம்மா பாக்க விடல, அவரோட அம்மாக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு தெரியாம இவரு அப்படியே ரொம்ப பதட்டமா இருப்பாரு. ஆனா இந்த வசுந்தராக்கு சில காயங்கள் தான் ஏற்பட்டிருக்கும். இவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இப்ப மீடியா கிட்ட வந்து இவங்களோட உடல்நிலை இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் மீடியால இருக்க ஒருத்தர் உங்களோட பையனு ரமணான்னு ஒருத்தர் சொல்றாங்க, உங்க பையனை விட்டு ஏன் நீங்க பிரிஞ்சீங்க, ஒரு அம்மாவா இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்பதான் வெங்கடசாமி இது வசுந்தராவோட ஹெல்த் எப்படி இருக்கு அப்படிங்கறக்கான பிரஸ் மீட் மட்டும்தானே தவிர மத்த கேள்வி எல்லாம் நீங்க கேட்க வேணாம் அப்படிங்கிறாரு. ஆனா இதை கேட்ட வசுந்தராக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்பதான் இவங்களும் எதனால அவங்களோட பையனை விட்டு வந்தாங்க அப்படின்னு நினைச்சு பாப்பாங்க. வசுந்தரா சத்தியமா விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட அப்பாவோட வீட்டுக்கு தானே வந்திருப்பாங்க. அவங்களோட அப்பா கிட்டயும் அப்பா என்னோட பையனை மட்டும் எப்படியாவது அந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்துடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் வசுந்தராவோட அப்பா ஒண்ணு சொல்லுவாரு, அந்த சத்தியமையும் அவனோட பையனை நீ மறந்துருமா அப்படின்பாரு. என்ன சொல்றீங்க, அவன் எனக்கும் பையன்தான் அப்படிம்பாங்க. ஆமா அவன் உனக்கும் பையன்தான், இருந்தாலும் மறந்துரு, அவனை கூட்டிட்டு வரைக்கும் நான்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீ என்ன மிஞ்சி போனா உன்னோட பையனை ஒரு 10 வருஷம் வளர்த்திருப்பியா, நான் உன்னை 25 வருஷம் வளர்த்திருக்கமா, ஆனா நீ என்ன பண்ண, அந்த சத்தியத்தை கல்யாணம் பண்ண, உனக்கு இப்ப புரியும் நினைக்கிறேன் தன்னோட குழந்தையை பிரிஞ்சிருந்தா எப்படி வலிக்கும்னு, உனக்காவது 10 வருஷம் வலிதான் ஆனா எனக்கு 25 வருஷம் வலி, நீ இதுக்கப்புறம் உன்னோட பையனை பாக்கணும், அவனை கூட்டிட்டு வரணும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்ன அவனை நானே கொன்றுவேன், உன்னோட பையன் உயிரோட இருக்கணும்னா அவனை நீ பாக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நான் சொல்றவனை கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தையும் பெத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் வசுந்தரா அவங்களோட பையன் ரமணாவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இத்தனை வருஷமா ரமணா விட்டு பிரிஞ்சிருந்திருக்காங்க. இதையும் அப்படியே வசுந்தரா நினைச்சு பார்த்துட்டு அவங்களோட பையன் ரமணா அங்க இருக்கிறத பாத்துட்டு அவரை பார்த்தும் பாக்காத மாதிரியும் அந்த இடத்தை விட்டு அப்படியே சோகமா நடந்து போவாங்க. ஆனா இந்த தாத்தா வெங்கடசாமி இருக்காருல, இவரு ரமணா கிட்ட வந்துட்டு உன்னோட அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, இதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா, படத்துல ஹரிதாஸ்னு இடையில ஒரு ரவுடி காமிச்சிருப்பாங்கல்ல, அவன் தான் இந்த வசுந்தராவோட ஆக்சிடென்ட் காரணம் அப்படின்னு இந்த தாத்தாவும் ரமணா கிட்ட சொல்ல, இப்ப ரமணாவும் கோவமா அந்த ஹரிதாஸ தேடி போவாரு. ஆனா இந்த வெங்கடசாமி தாத்தா
காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டாரு. இப்ப ரமண அந்த ஹரிதாச பாக்க போய் அவன் கூட போய் சண்டை போட்டா கண்டிப்பா அந்த ரவுடி ஹரிதாஸ் இந்த ரமணாவை கொலை பண்ணிருவான், அவரோட பேரனும் எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவான். அதுக்காக தான் இவரு ரமணா கிட்ட அந்த ரவுடிய பத்தி சொல்லுவாரு. இப்ப ரமணாவும் பாத்தீங்கன்னா அந்த ஹரிதாஸ்ங்கிற ரவுடிய பாக்க போயிருப்பாரு. அங்க ஒரு பஜ்ஜி கடை இருக்கும், அங்க பஜ்ஜி போட்டுட்டு இருக்கிறவர்கிட்ட இங்க ரவிதாஸ் ஒரு பெரிய ரவுடி இருக்கான்ல, அவனை நான் பாக்கணும், என்னோட அம்மா ஆக்சிடென்ட் ஆனது காரணமே அவன் தான், என்னோட அம்மாவை அவன் கொலை பண்ண பார்த்தான், இன்னைக்கு நான் அவனை கொலை பண்ணணும், அதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். அந்த ஹரிதாஸ் மட்டும் எங்க இருப்பான்னு தெரிஞ்சா எனக்கு சொல்லி உதவி பண்ணுங்களேனா அப்படின்னு கேப்பாரு. இதை கேட்ட அந்த பஜ்ஜி போட்டுட்டு இருக்கிறவரும் சரி நீ என் கூட வா அப்படின்னு ரமணாவை கூட்டிட்டு அந்த ஹரிதாஸ் இருக்கிற இடத்துக்கு போவாரு. ஆனா அந்த ஹரிதாஸ ஒண்ணுமே பண்ண முடியாது, அவரு கிட்ட போனாலே ஏகப்பட்ட லேடிஸ் வந்து இந்த ரமணாவை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. இந்த ரமணாவை அடி வாங்கிட்டு அப்படியே கீழே விழுந்துருவாரு. நீங்க எல்லாம் லேடிஸா இல்ல ரவுடிஸா இப்படி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்பாரு. அதுக்கப்புறம் ரமணாவும் இந்த ஹரிதாஸோட ஒவ்வொரு ஆளுங்களையும் போட்டு அடிக்க ஆரம்பிப்பாரு. எல்லாரும் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்க அப்பதான் இந்த பஜ்ஜி போடுற அண்ணன் மேல தெரியாம ஒரு கம்பிய இந்த ரமணா சொருகிருவாரு. அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் ஹரிதாஸ் அண்ணா என்ன உன்னோட நெஞ்சிலே குத்திட்டான் அப்படின்னு பயங்கரமா அழுகிறாங்க. உனக்கு ஒன்னும் ஆயிராதுல அப்படின்னு அந்த பஜ்ஜி போடுறவர்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. ரமணாவுக்கு ஒன்னும் புரியல, என்னன்னா உன்னை பார்த்து ஹரிதாஸ்னு சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் இந்த பஜ்ஜி போடுறவரும் ஆமா நான் தான் ஹரிதாஸ் அப்படின்பாரு. அப்ப அவன்தான்ப்பா உண்மையாலையும் பஜ்ஜி போடுறவன், நான் தான் ரவுடி ஹரிதாஸ், என்னை தேடி யாராவது வந்தாங்கன்னா நான் பஜ்ஜி போட போயிருவேன், இவன் ஹரிதாஸ்னு இங்க வந்து உக்காந்துருவான், இதுதான் எங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க டீலிங்க அப்படின்பாரு. எதுக்கு நான் இப்படி அப்படின்னு கேப்பாரு. இல்லப்பா எந்த பிரச்சனையிலும் மாட்டிடக்கூடாதுல, அதுக்காக தான், ஆனா அதுவே எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்பாரு. இப்ப அந்த ஹரிதாஸோட நெஞ்சில ஒரு கம்பி குத்தி இருக்குல்ல, அந்த கம்பி எடுக்கிறதுக்கு டாக்டரை வர சொல்லுவாங்க. இந்த ரமணாவை பிளட் எல்லாம் கொடுத்துட்டு எதுக்குனா என்னோட அம்மாவை தேவையில்லாம கொலை பண்ண பார்த்த அப்படின்னு கேப்பாரு. தம்பி நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னோட அம்மாவை கொலை பண்ண பாக்கல, உன்னோட தாத்தா வெங்கடசாமி இருக்கான்ல அவனும் நானும் தான் ஒரு காலத்துல ஒன்னா ரவுடியா இருந்தோம், நாங்க ரெண்டு பேரும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் பா, ஆனா அவன் என்ன பண்ணா எனக்கு தெரியாமலயே என் கிட்ட இருந்து எல்லா பணத்தையும் தூக்கிட்டு போயிட்டு அவன் ஒரு பெரிய அரசியல்வாதியா மாறிட்டான், அவனை மட்டும்தான் நான் பழி வாங்கணும்னு இருந்தேன், உன்னோட அம்மாவெல்லாம் நான் ஒன்னும் பண்ணல அப்படின்பாரு. இப்ப அந்த லாயர் பாணி இருக்காருல, அவர் இந்த தாத்தா வெங்கடசாமி கிட்ட, சார் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல சார், உங்க பேரை எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அந்த மாதிரி தானே ரமணா உங்க பேரை, ஏன் அவன் மேல மட்டும் உங்களுக்கு பாசமே இல்ல அப்படின்னு கேப்பாரு. அப்பதான் இந்த வெங்கடசாமி ஒரு விஷயம் சொல்வாரு, படத்துல இன்னொரு பிளாஷ்பேக், வசுந்தரா இருக்காங்கல்ல சத்தியம காதலிச்சு கல்யாணம் பண்ணி இருப்பாங்க, சத்தியம் ஒரு வேற ஜாதியை சேர்ந்தவரு, அதாவது இவங்க கல்யாணம் ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ், ஆனா இந்த வெங்கடசாமி பாத்தீங்கன்னா இந்த ஜாதியெல்லாம் நம்புற ஒருத்தர் போல அவரோட ஜாதி பேரை வச்சுதான் அவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சு இப்படி ஒரு மினிஸ்டராவும் ஆயிருப்பாரு. இப்படி திடீர்னு அவரோட பொண்ணு வேற ஒரு ஜாதியை சேர்ந்த பையனை கல்யாணம் பண்ணனால அந்த வருஷம் அவர் எலெக்ஷன்ல தோத்து போயிருப்பாரு, அதனாலதான் பாத்தீங்கன்னா இவரு மறுபடியும் ஜெயிக்கணும்னா இவரோட பொண்ணு அந்த சத்தியத்தை விட்டு பிரிஞ்சு வரணும், அதுக்குதான் இவரு சத்தியத்தோட மிளகா இருக்க குடோனை எரிச்சிருப்பாரு. அந்த குடோன் எரிஞ்சு போயிருக்குல்ல, அது காரணமே இந்த வெங்கடசாமி தான், அவரு தான் இப்படி அந்த ஆளுங்களை விட்டு எரிக்க சொல்லியிருப்பாரு, அதுல ஒருத்தர் இறந்து போயிருப்பாரு. இதை வச்சு அவரோட பொண்ணுக்கும் சத்தியத்துக்கு இடையில ஒரு சண்டையை உருவாக்கி ரெண்டு பேத்த தனித்தனியா பிரிச்சுட்டு சத்தியத்தை தூக்கி ஜெயில போட்டுட்டு இதுக்கப்புறம் நீ உன்னோட பையனை பாக்கணும்னு யோசிச்சா கூட அவனை நான் கொன்றுவேன், அதுக்கப்புறம் வசுந்தராவை அவரோட ஜாதியிலே இருக்க அவரோட சொந்தக்காரர் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு, அதுக்கப்புறம் தான் இவரு எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு அவரோட பொண்ணு லா மினிஸ்டர் ஆயிருப்பாங்க. இப்பதான் இந்த வெங்கடசாமி தாத்தா இந்த அளவுக்கு ஒரு மோசமானவர் அப்படின்னு படத்துல காமிப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் நடக்க போது, அதுக்காக அவரோட பேரனை பார்க்க வந்திருப்பாரு. இப்ப இவன் மக்கள் முன்னாடி நின்னு கூட்டத்துல பிரச்சாரம் பண்ணனும், ஆனா அந்த நேரம் பார்த்து இவன் குடிச்சிட்டு மயங்கி மயங்கி விழுந்துட்டு இருக்கான். இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா அவனோட அப்பா தான், அதாவது வசுந்தராவோட அந்த ரெண்டாவது ஹஸ்பண்ட், அவர்கிட்ட வந்துட்டு உன்னோட பையனை நீயே குடிக்க வைக்கிறியா, அவன் எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்கணும்டா, அப்பதான் நம்ம குடும்பம் மறுபடியும் இந்த அரசியலே இருக்க முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு அந்த அடி அடிக்கிறாரு. உன்னோட பையனை நீயே குடிக்க வச்சிருக்கிய அப்படின்னு போட்டு அடிப்பாரு. அப்பதான் இவரு திடீர்னு கோவப்பட்டு அவன் என்னோட பையனே கிடையாது அப்படின்பாரு. இப்பதான் படத்துல ஒரு ட்விஸ்டே ரிவீல் ஆகுது, ஆமா அவன் வசுந்தராவோட பையனும் கிடையாது இவரோட பையனும் கிடையாதாமா, உனக்கு என்ன தெரியும், வசுந்தராக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, அது மட்டும்தான் உனக்கு தெரியுமே தவிர இங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு உனக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல, எங்க பெட்ரூம்ல வந்து பாரு, தனித்தனியா ரெண்டு பெரிய பெரிய கட்டில் இருக்கும், நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் முகத்தை பார்த்து கூட பேச மாட்டோம், அப்ப எப்படி இவன் எங்களுக்கு பிறந்திருப்பான், ஒரு வாட்டி வசுந்தரா நான் பிரெக்னண்டா இருக்கேன் கொஞ்ச நாள் ஆஸ்திரேலியா போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால அவ உண்மையாலையும் பிரெக்னண்டாலா இல்ல, ஆஸ்திரேலியாக்கு போயிட்டு சும்மா 10 மாசம் உக்காந்துட்டு இவனை அங்கிருந்து தத்தெடுத்து கூட்டிட்டு வந்துட்டா, மத்தபடி எனக்கும் வசுந்தராக்கோ இவன் பிறக்கவே இல்ல, இவன் என்னோட பையனே கிடையாது அப்படின்பாரு. இதை கேட்ட இந்த தாத்தா வெங்கடசாமிக்கு அப்படியே ஷாக் ஆகுது, நீ நினைக்கிற மாதிரி இவன் ஒண்ணும் உன் பேரன் கிடையாது, உனக்கு இருக்கிறது ஒரே பேரன் தான் அந்த ரமணா மட்டும்தான் அப்படின்பாரு. அப்பதான் கரெக்டா இந்த இடத்துக்கு ரமணா வருவாரு, அவரு இவங்க பேசினதெல்லாம் கேட்டுருவாரு. தாத்தா என்னோட அம்மாவை கொலை பண்ணது யாருன்னு சொன்ன அப்படின்னு கேப்பாரு. அதான் அந்த ஹரிதாஸ், அவனை போய் நீ பாத்தியா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அவரை பாக்குறத நான் கூட்டிட்டு
வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னு ஹரிதாஸ கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவரும் நான் தான் வசுந்தராவை கொலை பண்ண ட்ரை பண்ணனா அப்படின்னு கேப்பாரு. இந்த தாத்தாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது, ஒருவேளை அந்த மது பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்பாரு. அப்ப அந்த இடத்துக்கு மது வந்து உக்காடுறாரு, நான் தான் பண்ணனா அப்படின்னு கேப்பாரு. அப்ப தாத்தா வெங்கடசாமிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. இவரு ஒரு கட்டத்துக்கு மேல, ஆமாடா நான் தான் என்னோட பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணேன். ஆமா, எலெக்ஷன் வரப்போது அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணா அவளோட உயிருக்கு ஆபத்து, அவளை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்றாங்கன்னு மக்கள் மத்தியில ஒரு சிம்பத்தி உருவாகும், அதுக்காக வேண்டிதான் அவளை நான் கொலை பண்ண ட்ரை பண்ணேன், அவ ஒண்ணு இறந்து போலல, அவளுக்கு ஒண்ணு ஆகல அப்படின்பாரு. இதை கேட்ட ரமணா கோவம் வந்துடும், என்னது மக்கள் மத்தியில சிம்பத்திய கிரியேட் பண்ணுமோ, நான் இங்கே கழுத்து நெரிச்சு கொலை பண்றேன், மக்கள் மத்தியில இன்னும் சிம்பத்தி அதிகமா கிரியேட் ஆகி ஓட்டு போட்டு உன் கட்சியை ஜெயிக்க வச்சிருவாங்க, ஆனா என்ன அதை பார்க்கதான் நீ இருக்க மாட்டே அப்படின்பாரு. ஏற்கனவே உன்னோட அம்மா என்ன நல்லா ஏமாத்திருக்கா, இப்ப நீயும் வேற என்ன கொலை பண்ண போறியா அப்படின்பாரு. என்னது ஒன்னு அவங்க ஏமாத்திருக்காங்களா, நீ என்ன பெரிய தியாகம் பண்ணியா என்ன, அவங்கள போட்டு இத்தனை வருஷமா நீ கொடுமை பண்ணிருக்க, உனக்கு பயந்துட்டு பெக்காத ஒரு பையனை தான் தான் பெத்தேன் அப்படின்னு இத்தனை வருஷம் வளர்த்திருக்காங்க, என்ன நீ கொலை பண்ணிட கூடாதுன்னு இத்தனை வருஷம் பயந்து பயந்து என்னை விட்டு பிரிஞ்சிருந்திருக்காங்க, நீ அவங்கள நல்லா ஏமாத்திட்டு என்னவோ தியாகம் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்பாரு. அப்பதான் கரெக்டா இந்த இடத்துக்கு வசுந்தரா வருவாங்க. இவங்களை கொலை பண்ண பார்த்தது இவங்களோட பையன் ரமணாக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துருச்சு. மனசுல இவ்வளவு அனுபவிச்சுட்டா எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கூட சண்டை போட்டுட்டு இருக்க ரமணா அப்படின்னு கேட்பாங்க. தாத்தா வெங்கடசாமியும் வாமா வா எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்பாரு. நான் என்னப்பா பண்ண அப்படின்னு வசுந்தரா கேட்பாங்க. நீ தானே எல்லாத்தையும் பண்ண, நீ தான் என்ன நல்லா ஏமாத்திருக்க அப்படின்பாரு. நீங்க பண்ணதை விடவாப்பா, நீங்க தானே குடோனுக்கு தீபத்தை வச்சு அதை எரிய வச்சீங்க அப்படிம்பாங்க. ஆமா நான் தான் பண்ண, என்ன மாரி நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணா நான் சும்மா விடுவேனா, அதனாலதான் பண்ண, என்ன நீ வந்து என் கிட்ட தைரியமா பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன பயம் விட்டு போச்சா, உன்னோட பையனை நான் கொலை பண்ணிருவேன் அப்படின்னு மிரட்டுவாரு. என்னப்பா இப்பவும் போய் என்னோட பையனை கொலை பண்ணிருவேன் நீங்க மிரட்டுறீங்க பாத்தீங்களா, அவனை பார்த்து கூட எப்படிப்பா இதை சொல்றீங்க, நீங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி மிரட்டும் போது என்னோட பையன் உங்களோட முழங்காலுக்கு இருப்பான், இப்ப நீங்களே அவனோட கழுத்துக்கு தான் இருப்பீங்க, இப்ப போய் அவனை நீங்க கொலை பண்ண போறீங்களா, அவன் திருப்பி கிருப்பி அடிச்சிட்டானா உங்க நிலைமை என்ன ஆகுறதுப்பா அப்படின்னு கேப்பாங்க. என்ன நீயும் உன்னோட பையன் மாதிரியே திமுறா பேசுற அப்படின்னு கேப்பாரு. நான் அவனை மாதிரி பேசலப்பா, என்னோட பையன் தான் என்ன மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படிமாங்க. இதை கேட்ட ரமணாக்கே ஒரு மாதிரி இருக்கு. அம்மா என்ன சொன்னீங்க, இன்னொரு வாட்டி அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேப்பாரு. இவங்களும் என்னோட பையன் என்ன மாதிரி தானே இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட ரமணாக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ஏன்னா அவங்களோட அம்மா 25 வருஷம் கழிச்சு ரமணாவை அவங்களோட பையன்னு சொல்லி ரமணா கிட்ட பேசுறாங்க. இவருக்கு பயங்கர ஹாப்பி. சரி வாடா ரமணா, இங்கிருந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம வீட்டுக்கே நம்ம போகலாம் அப்படின்னு ரமணாவோட கைய பிடிச்சிட்டு அவங்க பையனை கூட்டிட்டு திருப்பி அவங்க குண்டூர் காரம்கே வராங்க. அவங்க பையன் ரமணா கிட்டயும், நீ பாக்குறக்கு எவ்வளவு அழகா இருக்க, ஆனா எதுக்கு இப்படி தாடி வச்சிருக்க, அதை கொஞ்சம் ஷேவிங் பண்ணேனா இன்னும் அழகா இருப்பேல அப்படிமாங்க. எனக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் இருந்துச்சுமா, அதனாலதான் தாடி வச்சிருக்கேன் அப்படின்பாரு. யாரா அந்த பொண்ணு அப்படின்னு கேப்பாங்க. அது நீதாமா அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட வசுந்தராவும் சிரிப்பாங்க. இப்ப அவரோட அம்மாவையும் கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வருவாரு. அங்க இருக்க எல்லாத்துக்குமே வசுந்தராவை பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷம். சத்தியமும் பாத்தீங்கன்னா வசுந்தரா கிட்ட மணிப்பெல்லாம் கேட்பாரு. இப்ப மறுபடியும் இவங்க அந்த பழைய பாட்டை கேட்டுட்டு அப்படியே நிம்மதியா ஒரு குடும்பமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இதோட இந்த குண்டூர்காரம் அப்படிங்கிற படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம சேனலோட ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.